வழிமுறையை சகாபாக்களில் வந்து ஏராளமான நபர் பின்பற்றிருக்கிறாங்க ஒருத்தர் வராரு ஒருத்தர் வந்து உஸ்மான் ரலி இல்லாவன்குள்ள பற்றி குறை கூறும் நோக்கத்தோடு வராரு உஸ்மான் ரலி இல்லாவன்கூட குறை கூறும் நோக்கத்தோடு வந்து வராரு வரும்போது வந்து அங்கே பார்க்குறாரு இபுன் உமரை பார்க்குறாங்க இபுன் உமரை பார்த்து வராங்க இந்த காபத்துள்ளாவில் வராங்க காபத்துள்ளாவை வந்து கேட்குறாங்க இங்கே இருக்கிற ரொம்ப மூது அறிஞர் யாருன்னு கேட்குறாரு வந்தவர் வந்தவர் வந்து கெட்ட நோக்கத்தில் வரவர் அவர் கேட்குறாரு யாருன்னு கேட்கும்போது அப்போ இந்த கூட்டத்திலேயே வந்து முதிர்ந்தவர் வந்து இபுணுகுமர் அப்படிங்கிறாங்க அப்போ இபுணுகுமர்ன்னு வரும்போது இப்போ இபுனு வந்து சில நான் கேட்க சொல்கிறார் அவர் நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கிறாங்க அப்போ வந்து சும்மா கேட்கல இந்த காபாவோடைய புனிதத்தை வந்து முன்னிறுத்தி நான் சில கேள்விகள் கேட்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ உஸ்மான் ரலி அல்லாவின் வந்து உகது போரில் வந்து போர்க்களத்துலேருந்து விரண்டு ஓடினார்ல இது உங்களுக்கு தெரியுமா கேட்குறாரு வந்தவர் உமரை பார்த்து கேட்குறாங்க உஸ்மான் ரலீல்லாவின் வந்து உகது போரில் ஒரு நேரில் இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு இபுணுமர் வந்து ஆமாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பைத்தூர் பதூருப்பூரில் அவர் கலந்துக்கல இல்லை அது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பைத்தூர் ரில்வான் இல்லை அதில் கலந்துக்கல தெரியுமா தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இதெல்லாம் வந்து கேட்டுட்டு உஸ்மான் ரலீல்லாவின் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு கெட்ட நபரு இவ்வளோ தூரம் வந்து சத்தியத்துலேருந்து விலகின நபர் இப்படிங்கிற மாதிரி கருத்து தான் அந்த கருத்துல தான் அவர் கேள்வி கேட்டவர் அப்போ வந்து அவர் வந்து இவ்வளோ குறை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறார் அவர் கேள்வி கேட்ட நபர் இபுனுமர்கிட்ட கேட்கவும் இபுநுமர் ஆமா பதில் கலந்துக்கலை கலந்துக்கல கலந்துக்கலை ஊகத்தில் விரண்டுனாருன்னு சொன்ன உடனே இவர் வந்து பெரிய ஒரு வடக்கசாலி மாதிரி பெரிய மார்க்கத்துக்கு வந்து பெரிய ஒரு சேவை செஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறார் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறாரு அப்போ யுபுனுமர் அவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் வா அப்படிங்கிறாங்க வா இதுக்குள்ள நான் பதில் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உகது போரில் வந்து விரண்டு ஒரு இல்லை இந்த விஷயத்தை எல்லாம் மன்னிச்சுட்டான் அதுக்கு நானே சாட்சி சூரியது ஆலயமுரானில் இருக்குது எல்லாம் மன்னிச்சுட்டு தான் வரும் அப்போ இதுக்கு நானே சாட்சி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து அவர் பதுரு போரில் வந்து ஏன் நபி நபீசுல்லாஸோட மகள் வந்து அந்த நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க நபீசுல்லாஸோட மகளை தான் வந்து திருமணம் முடிச்சுருந்தாங்க உஸ்மான் ரயில்லாம் ஒன்று அப்போ உஸ்மான் ரலி அல்லாங்க வந்து தன்னுடைய மனைவியை வந்து கவனித்துக் கொள்வதற்கு நபீசல்லா கூட அனுப்புனாங்க அதனால் அவங்க பதிலில் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பைத்தூர் நிர்வானில் ஏன் கலந்துக்கலைன்னா அங்கே வந்து சமாதான ஒப்பந்தம் போடுறதுக்கு இவர் முக்கியமான நபராக இருந்தார் அங்கே போய் தூதுக்குழுக்கு போகிறாரு மக்களை போய் சில நபரோட பேச போறாரு அப்போ கண்ணியமான மனிதர் தான் அங்கே போகணும் அங்கே போகக்கூடிய ஒரு கண்ணியமான மனிதர் இவரை தவிர யாரும் இல்லை இவரை விட்ட கண்ணியமான நபர் யாரும் இல்லை அப்போ இவர் போனார் மக்கால போய் வந்து சமாதானம் பேசுறதுக்கு போனார் தூதுவராக போனார் அதனால் அவர் கலந்துக்கல நான் சொன்ன இந்த பதில் எடுத்துகிட்டு நீ போ அப்படிங்கிறாரு இன்னும் சில அறிவிப்புகள் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து கேட்குறாங்க இவனுமர் வந்து இவனுமர்ட்டு தான் வந்து கேட்குறாங்க உஸ்மான் அவங்களுடைய நல்ல செயல்களை எடுத்து சொல்கிறாரு உஸ்மான் அவங்களுடைய நல்ல செயலை எடுத்து சொல்கிறாரு பிறகு அந்த மனிதரிடம் உஸ்மா இது சொல்கிறார் இப்பணும் அவர் சொல்கிறாங்க நான் சொன்னவை உனக்கு எரிச்சல் ஊட்டி இருக்குமே உஸ்மான் அலி இல்லாகவங்களை பற்றி குறை கூறும் நோக்கத்தோடு தான் வராரு குறை கூறும் நோக்கத்தோடு வரக்கூடிய நபரை பார்த்து சொல்கிறாங்க உஸ்மான அவங்கள நல்ல செயல்களை பற்றியே சொல்கிறாங்க சொல்லும்போது அவருக்கு என்ன ஆகும் உஸ்மானை பற்றி குறை கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தர் வராரு அவட்டு உஸ்மான் ரலி இல்லாங்க பற்றி சிறப்பை சொல்லும்போது அவருக்கு என்ன ஆகும் கோபம் தான் வரும் அப்போ கேட்குறாரு இபுணுமர் உனக்கு எரிச்சலாக இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி வந்து அந்த வந்த மனிதர் வந்து அளிரலியல்லாம் அவங்க அவங்கள பற்றியும் கேட்கும்போது அளிரழியல்னால் அவங்களுடைய அந்த சிறப்புகளை பற்றியும் அவருடைய குணநலங்களை பற்றியும் எடுத்து சொல்கிறார் இபுணுமர் அப்போவும் சொல்கிறாங்க நான் சொன்னது உனக்கு எரிச்சல் ஊட்டி இருக்குமே நான் சொன்ன அந்த விஷயங்கள் எரிச்சல் ஊட்டி இருக்குமேனு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் சொல்கிற இபுணுமர் சொல்கிறாங்க அப்படி உனக்கு எரிச்சல் ஊட்டி இருந்தால் உன் மூக்குல வந்து மண்படியை செய்யட்டும் செய்யட்டும் வந்து அரபிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கடினத்துக்கும் பயன்படுத்துவாங்க செல்லத்துக்கும் பயன்படுத்துவாங்க நாசமா போ அப்படி அடிப்படையில் சொல்றாரு அப்ப சொல்றாரு நான் இந்த உண்மையை சொன்னதுக்காக நீ தண்டிக்க விரும்பினால் எனக்கு எதிராக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ சகாபாக்கில் மட்டம் தட்டக்கூடிய குரூப் அன்னைக்கு உருவாச்சு சகாபாக்கள் உயிரோடு இருந்த காலங்கள் உருவாச்சு ஆட்சியாளர்களும் இருந்தாங்க இவர் சொல்லக்கூடிய நபர் வந்து ஆட்சியில் உள்ளவர் கிட்டத்தட்ட அப்போ தான் சொல்றாங்க நீ விரும்பியதை செய் நான் வந்து சகாப்பாவுக்குள்ள சிறப்பை சொல்லிட்டேன் இந்த சிறப்பை சொன்னதுக்காக நீ எதாவது செய்யணும்னு நினைக்கிறியா என்ன வேணாலும் முடிஞ்சதை செஞ்சுக்க அப்படிங்கிறாங்க இது வந்து புகாரியில் வந்து மூவாயிரத்து ஏழுநூற்றி நாலாவது அதிசு அப்போ இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ வந்து உஸ்மான் ரலி எல்லாம் குறித்து இந்த மாதிரி செய்திகள் இருக்குதா அப்போ இதே மாதிரி பார்த்திங்க உஸ்மான் ரலியா சிறப்புகளை குறித்து இவ்வளவு உமர் சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் நபிசல்லாசனோட தோழர்களில் ஒருத்தர் ஆயித் பின் அம்ரு ரலி அல்லா இவங்க வந்து இந்த உபைதுல்லா பின் சியாத் இந்த மோசமான கவர்னர் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க அவன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய மூக்குக்குள்ளே பாம்பு பூந்து சொல்லி அந்த உபைதுல்லா பின் ஜியாத் கிட்ட போய் சொல்கிறாரு ஆயித் பின் அம்ர் ரலி வந்து சொல்கிறாங்க அன்பு குழந்தாய் பாசமாக கூப்பிட்றான் அன்பு குழந்தாய் அல்லாவின் தூர் சல்லனாலிஸ்லம் அவங்க சொன்னாங்க நிர்வாகிகளில் மிக மோசமானவர் யாருன்னா இறக்கமற்ற கல் நெஞ்சக்காரர் நிர்வாகிகளில் மோசமானவர் யாருன்னா இறக்கமற்ற கல் நெஞ்சக்காரர் தான் மோசமானவர் நீ அப்படிப்பட்ட நபரை ஆயிராத அப்படின்னு சொல்கிறாரு அழகான உபதேசம் தானே நபீசுல்லாஸ்லம் சொன்னதாக சொல்கிறார் கவர்னராக இருக்கிற அப்படி கவர்னராக இருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு அழகான முறையில் சொல்கிறாரு அன்பாக சொல்கிறாரு இறக்கம் மற்றவன் நீ ஆயிராத கல் நெஞ்சக்காரன் ஆயிராத அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான் உபைதுல்லா நீ போய் உட்கார் சஹாபி அப்பா சொல்கிற நீ போய் உக்காரு முகமது சல்லா இஸ்லாம் அவர்களுடைய தோழர்களில் மட்டமான ஒருவர் நீ மட்டமான ஆள் சகாபாக்கல்லேயே நீ மட்டமான ஆள் அப்படிங்கிறான் உபைதுல்லா சியாத் வந்து ஆயித் பின் அமுருங்கிற சஹாபி எப்பாது நீ போய் உட்காரு மட்டமான சொல்றது ஹதீஸ் நீ இறக்கமற்ற கல்நஞ்சக்காரன் ஆகாத நிர்வாகியில மோசமான ஆள் நபீ சொல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி ஹதீசை காட்டுறாரு அதுக்கு இவ்வளோ சொல்லக்கூடிய வாசகம் என்ன நீ போய் ஒக்கார் நீ மட்டமான நபித்தோழர்ல நீ மட்டமான நபர் சொல்லும்போது அதுக்கு அந்த நபித்தோழர் பதில் நபி நபித்தோழர்களான அவர்கள் மட்டமானவர்கள் இருந்தாங்களா கேட்குறாரு அவர் சகாபாக்களில் மட்டமானவங்க இருந்தாங்களா அவர் கேள்வி கேட்குறாரு மட்டமானவங்க யாரும் கிடையாது மட்டமானவங்க அவங்களுக்கு பின்னாடி வந்தாங்கள்ல சகாபாக்களுக்கு அப்புறம் வராங்கள்ல அவங்க தான் மட்டமானவங்க தான் இந்த மாதிரி ரெண்டு குரூப்பாக இருந்தது மட்டமானவங்கன்னு சொல்லி பின்னாடி தான் உருவானாங்க சகாபாக்கள் யாரும் மட்டமானவங்க கிடையாதுன்னு சொல்லி ஆயித் பின் அபூர்வங்க சொன்னா முஸ்லீமில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஹதீஸ் நம்பர் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு அதே மாதிரி அனஸ் அலி அவங்க வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க நபீஸ்ல்லா அவங்ககிட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து என்ன திருமணம் முடிச்சவங்கன்னு கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை என்னை திருமணம் முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டாங்க இந்த ஹதீஸை சொல்லிட்டு இருக்கும்போது அனசிரலி அல்லவங்களுடைய மகள் சொல்கிறாங்க என்ன வெக்கம் கட்டத்தனோ கேட்குறாங்க என்ன வெக்கம் கட்ட வெக்கம் இல்லாமல் கேட்குறாங்களே அப்படின்னு அப்போ அனசிரி உடனே சொல்கிறாங்க உன்னை விட அந்த பெண்மணி சிறந்தவங்க பதில் தராங்க சகாபிய விமர்சனம் பண்ணது மகள்னு பார்க்க மாட்டாங்க தன்னுடைய தந்தைன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க தன்னுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க சகாபாக்கள் மேலே ஒரு விமர்சனம் சொல்லி வந்ததுன்னா அதுக்கு உடனே பதில் தரக்கூடிய பழக்கம்தான் இருந்திருக்கு அப்போது ஒரு சகாபி பெண்மணியை பார்த்து என்ன தனம் சொல்லி அனசுரலி இல்லாம்களுடைய மகள் வந்து சொல்கிறாங்க அப்போது வந்து அனசுரளி என்ன சொல்கிறாங்க உன்னை விட அந்த பெண்மணி சிறந்தவங்க பதில் தராங்க அமைதியாக இல்லை அவங்க யார்கிட்ட கேட்டாங்க அல்லாவுடைய உடைய தானே கேட்டாங்க என்னை மனம் முடித்துக்கொள்னு சொல்லி அல்லாவுடைய தூதர்கிட்ட தானே கேட்டாங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டால் தான் புகாரிலே அதிசரு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மார்பின் யாசிர் இது வந்து ஜமல்பூரில் நடந்த விஷயம் அம்மார்பின் யாசிர்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஆயிஷார் அலி அல்லாவே திட்டான் திட்டம் போது அப்போ அம்மார் என்ன பண்ணுறாங்க அம்மா ரலி அல்லாவனுக்கு வந்து அழிரலியான் பக்கம் இருக்கிறாங்க ஜமல்பூரில் வந்து மிக முக்கியமாக வந்து அந்த பக்கம் வந்து ஆயுஷார் அலியன் தலைமையில் வந்து அலி அவங்களுக்கு எதிராக வந்து படை திரட்டிட்டு வராங்க அப்போ அதனால் அவர் திட்டுறாரு திட்டக்கூடிய நபரும் அவங்கள்ட்ட வந்து ஆயுஷா அவங்களை திட்டுவதற்கு காரணம் என்ன அலிக்கு எதிராக ஆயிஷார் அலி எல்லாம் செயல்படுறாங்கிற அந்த வி விஷயத்தை வச்சு திட்டுறாங்க இப்போ சகாபர்கள் பேசாமல் இருந்தாங்களா அம்மா அலி எல்லாம் ஆயி இவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அலி பக்கம் தான் இருக்கிறாங்க ஆனால் ஆயிஷார் அலி அல்ல திட்டின உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க இழிவடைந்தவனாகவும் விரட்டப்பட்டவன இங்கிருந்து வெளியேறிரு அல்லாவுடைய தூதருடைய மனைவியாக நீ தப்பாக பேசுகிற அப்படின்னு திட்டி அனுப்பினதாக திருமதி திருமதியில் செய்தி திருமதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சகாபி பெண்மணியவோ அல்ல சகாபியாரை திட்டம் போது ஒரு சகாபி பார்த்துக்கிட்டலாம் இல்லை அது பதிலடி கொடுத்துருக்குறாங்க நீ இழிவடிந்தவனாகவோ அல்லது விரட்டப்பட்டவன் இங்கிருந்து வெளியேறு அப்படின்னு சொன்ன செய்ய திருமதியில் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதே ஜபல்பூரில் பார்த்தீங்கன்னா ஜுபைர் அலி வந்து கொலை செய்யப்படுறாங்க ஜுபைர் அலி கொலை செஞ்சது வந்து இபுனு ஜுர்மூஸ் அப்படிங்கிற வந்து கொலை செய்கிறான் யாருக்கு ஆதரவா அழிரலி அல்லவுக்கு ஆதரவாக தான் அவன் கொலை பண்ணுறான் அப்போ அந்த இபுனு ஜுர்மூஸ் வந்து அலிரலி கொலை சந்திக்கிறதுக்காக வீட்டு வாசலில் நிற்கிறான் அப்போ இப்னு ஜுர்மூஸ் வந்து வந்திருக்கிறான் அப்படின்னு அழிரலியால் தகவல் சொல்லப்படுது அப்போ அழிரலியால் என்ன பண்ணாங்க சந்தோஷப்பட்டாங்களா ஜுபைர் வந்து நமக்கு எதிராக இருந்தார் அவர் கொலை செய்தது சரிதான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு இல்லை ஜுபைர் அவங்கள கொலை செஞ்ச இவ்ளோ ஜுருமுஸ் நரகத்துக்கு தான் போவான் ஏன்னு கேட்டால் நபிசுல்லாம சொன்னாங்க சுபைர் அவங்க வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஒரு உதவியாளர் சொன்னாங்க இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த சிறப்பு மிக்க மனிதரை வந்து இவன் கொலை செஞ்ச இவன் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லி அழியழியலும் திட்டவட்டமாக சொல்கிறாங்க இது வந்து முஸ்னத் அகமது அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஹரீஸ் இது அப்போது எந்த ஒரு சகாபியும் ஒரு சகாபியை விமர்சனம் பண்ணும்போது அல்லது ஒரு சகாபியை கண்டிக்கும்போது இவங்க வேடிக்கை பார்த்துட்டுலாம் இல்லை கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டுலாம் இல்லை அந்த நடைமுறை தான் நாமளும் கையெடுக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும் கையில் எடுக்கணும் ஒரு சகாபி மேலே விமர்சனம் வருதா விமர்சனம் வரும்போது விமர்சனம் பண்ண நபரை வந்து அடையாளம் காட்டுவது ஒவ்வொரு முஸ்லீம் இது கடமைன்னு நம்ம சொல்லலாம் என்னோட இத்தனை நடைமுறைகள் இருக்கு நேரடியாக கண்டிக்கணும் அல்லாவுடைய தூதருடைய நடைமுறையை தான் வந்து சகாபாக்கள் வந்து பின்பற்றுனாங்க அப்போ வந்து அந்த நடைமுறையை ஒவ்வொரு முஸ்லீம் கண்டிப்பாக கடைபிடிச்சி தான்